மட்டக்களப்பு பிராந்தியத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 65 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 3 பேர் மரணமடைந்துள்ளனர். தொற்றுக்குள்ளானவர்கள் மட்டக்களப்பு MOH பிரிவில் 17 பேரும், வெள்ளாவளி MOH பிரிவில் 11 பேரும், களுவாஞ்சிக்குடி MOH பிரிவில் 8 பேரும், பவுனதீவு ஆரையம்பதி பிரிவுகளிலிருந்து தலா 5 பேரும், வாழைச்சேனை MOH பிரிவிலிருந்து 4 பேரும், காத்தாங்குடி MOH பிரிவிலிருந்து 3 பேரும், பட்டிப்பளை MOH பிரிவிலிருந்து 2 பேரும், ஏறாவூர் கிரான் போன்ற பகுதிகளில் தலா 1 பேரும் ஆவர். மரணமடைந்தவர்கள் மட்டக்களப்பு MOH பிரிவிலிருந்து 2 பேரும், ஆரையம்பதி MOH பிரிவிலிருந்து 1 பேருமாக 3 பேர் கடந்த 24 மணித்தியாலத்தில் மரணமடைந்துள்ளனர். இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 312 COVID-19 தொற்று நோயாளர்கள் மரணமடைந்துள்ளனர். கடந்த வாரத்தில் 728 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 24 பேர் மரணமடைந்துள்ளனர். தடுப்பூசியை பொறுத்தவரையில் இதுவரை முதலாவது தடுப்பூசி 285,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இரண்டாவது தடுப்பூசி 241,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மக்களாகிய அனைவரும், 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவரவர் அந்தந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள அட்டவணையின்படி தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் 4 ஆதார வைத்தியசாலைகளிலும், களுவாஞ்சிக்குடி, காத்தாங்குடி, ஏறாவூர் மற்றும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைகளில் ஒவ்வொரு நாளும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் COVID-19 தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அத்துடன் வைத்தியசாலை அனுமதிகளையும் குறைத்து கொள்ள முடியும். அத்துடன் COVID-19 மரணங்களையும் குறைத்து கொள்ள முடியும். முடக்கத்தை பயன்படுத்தி அனைவரும் வீட்டில் இருப்பதன் மூலம் COVID-19 தொற்று நோயை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அத்துடன் அனைவரும் கைகளை அடிக்கடி கழுவிக்கொள்ளுங்கள், சமூக இடைவெளியை பேணுங்கள், முகக்கவசத்தை சரியாக அணிந்து கொள்ளுங்கள்.